ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் பினே தமிழன் சேனல். ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் அண்ட் வெரி சேட் நியூஸ், அதான் நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவங்களோட சூசைட் டெத். மை டீப் கண்டனன்ஸ் டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், பிகாஸ் ஹி வாஸ் எ ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர். அவருக்கு 34 இயர்ஸ் தான் ஏஜு. ஸோ சின்ன வயசில் இந்த மாதிரி. ஸோ நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. ஆல்ரெடி நம்ம எல்லோரும் அந்த நியூஸ் தெரிஞ்சு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்போம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் அவருக்கு சேரட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணலாம். இதான் நம்மளால் செய்யக்கூடிய விஷயம். ஸோ மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ இது மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க வரேன்னா, உங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை டிப்ரெஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். எதுக்கும் சூசைட் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. பி ஹாப்பி. ஓகே, ஐ கம் டு த டாபிக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சட்டர் ஸ்டாக் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் சட்டர் ஸ்டாக் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணி போட்டுவிட்டேன். பார்க்காதவங்க எல்லோரும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வீடியோ, ஐ மீன் ஒரு ஓவர்வியூ அப்படின்னு கூட சொல்லலாம். சட்டர் ஸ்டாக்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஷூட்டாக ஒரு 5 ஸ்டெப்ஸில் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. செகண்ட் வந்து, நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் டேக்ஸ் ஃபார்ம், உங்கள் பேரில் ஒரு டேக்ஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கான எல்லா வீடியோஸும் நான் ப்ரீவியஸாகவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற டைட்டில், டைட்டில் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட கொடுங்க. பிகாஸ் எனக்கு வந்து நிறைய இமேஜஸ் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீவேர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, கீவேர்டை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையே நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு அக்செப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதில் க்ரீன் சிம்பிள் காமிக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு 3 டேஸில் உங்கள் வெப்சைட்டில் காமிக்கும்னு போடுவாங்க. பட் அது அப்போவே காமிச்சிருவாங்க உங்கள் ப்ரொஃபைலில். ஸோ நோ ப்ராப்ளம். இன்கேஸ் உங்கள் இமேஜ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா எதுக்காக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ரீசனையும் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை அது மூலிமா கற்றுக்கிட்டு என்ன நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸை ஆல்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம். மெயினாக பார்த்தோம்னா 5000x5000 pixels தான் நீங்கள் எந்த இமேஜாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். அவங்க அட்லீஸ்ட் 4 மெகா பிக்சல்ஸ் தான் கேட்குறாங்க. 4 மெகா பிக்சல்ஸ்னு 4000x4000 நம்ம எதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். 4000க்கு மேலேயே வச்சுக்கலாம். அதான் 5000x5000 pixels. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் சட்டர் ஸ்டாக்கில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது. உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட நான் 100 இமேஜஸ் போட்டுட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு டவுன்லோட்ஸ் வராது. சில பேர்த்துக்கலாம், எனக்கெல்லாம் 75 இமேஜஸ் போட்டு எனக்கு டவுன்லோட்ஸ் வரல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதை பின்ட்ரெஸ்ட்டில் பின் பண்ணி விட்டேன். நான் போட்ட இமேஜஸ்லாம் நீங்கள் சட்டர் ஸ்டாக்கில் போனாலே உங்களோட ஒரு ஃபேக் இமேஜஸ் உங்களோட நேம் வச்சு வாட்டர் மார்க்கோடு இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் வாட்டர் மார்க்கோடு இருக்கும். அந்த இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து உங்கள் ஒரிஜினல் இமேஜ் பின்ட்ரெஸ்ட்டில் போட வேணாம். நீங்கள் அந்த வாட்டர் மார்க் இருக்கிற இமேஜ், ஐ மீன் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ போனீங்கன்னா உங்களோட இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணாலே வாட்டர் மார்க்கோட சட்டர் ஸ்டாக் அப்படி ஃபுல்லாக எழுதியிருக்கும். அந்த இமேஜை நீங்கள் கொண்டு வந்து பின்ட்ரெஸ்ட்டில் போடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். பின்ட்ரெஸ்ட்டில் போட்டு அதில் உங்கள் லிங்க்கை கொடுத்துட்டு அப்படியே அதில் என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்க அதிலே கொடுத்துட்டு பின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இது மூலிமா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 75% வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சட்டர் ஸ்டாக்கில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபுல் கோர்ஸாகவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஆஃப்டர் தட், ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் கிராஃபிக் டிசைனர்ஸுக்கு இந்த சட்டர் ஸ்டாக் சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஏர்னிங் பார்க்கலாம். நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் பேமெண்ட் ப்ரூஃபாக காமிச்சிட்டேன். நீங்களும் இது எனக்கு தெரியாது, பட் நீங்கள் இதை ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு ஃபோட்டோகிராஃபி ஓரளவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார் வேணால் நீங்கள் பண்ணலாம். எல்லோரும் பண்ணுங்கள், பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ண தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன், மை டீப் கண்டோலன்ஸ் டு ஹிஸ் ஃபேமிலி, சுஷாந்த் சிங் ராஜ்புத் அண்ட் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். போராடலாம்.